ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிர்லாஸ் பார்வை. நம்ம யூடியூப்பில் நிறைய கார் ஹேக்ஸ்ன்னு சொல்லி வீடியோஸ் வந்து நிறைய நம்ம பார்த்துருப்போம். அதில் ஒன்று தான் இந்த ஹெட்லைட்டை க்ளீன் பண்ணுற வீடியோஸ். அதாவது இந்த மாதிரி ரொம்ப எல்லோயிஷாக சொர சொரன்னு இருக்கிற ஒரு ஹெட்லைட்டை இந்த மாதிரி பேஸ்ட்டை யூஸ் பண்ணி, பேக்கிங் சோடா யூஸ் பண்ணி, லெமனை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணால் ரொம்ப பிரைட்டாக வந்துடும் அப்படின்னு நம்ம வீடியோஸ் வந்து பார்த்துருப்போம். அதை தான் இன்னைக்கு டெஸ்ட் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். இது வேறு எந்த காருமே இல்லை, நம்மளோட காரு தான். நம்மளோட காரில் இருக்கிற ஒரு ஹெட்லைட் பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்டாக இந்த மாதிரி எல்லோயிஷாக இருக்குது. இது வந்து கிட்டத்தட்ட கார் வாங்கும்போது வந்த ஒரு ஹெட்லைட்டு தான். கிட்டத்தட்ட ஒரு 12 இயர்ஸ் வந்து இதோட லைஃப் வந்து ஆயிடுச்சு. இதில் இன்னொரு ஹெட்லைட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ரீசெண்டாக மாற்றினேன் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி. அது வந்து பிரைட்டாக இருக்கும். அப்போ என்னோட காரில் இந்த சைடு விசிபிலிட்டி வந்து ரொம்பவே டல்லாக இருக்குது. இதை நம்ம ரெடி பண்ணி பார்க்கலாம், ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத. வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எஃபர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது ஹெட்லைட் வந்து நான் ரெண்டாக பிரிச்சிருக்கிறேன். எதுக்காக அப்படின்னா, ஒரு ஹாஃபில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த வீடியோவில் பார்த்த விஷயத்தை பண்ண போகிறோம். இன்னொரு ஹாஃபில் இண்டஸ்ட்ரியில் இந்த ரப்பிங் பாலிஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுறாங்க, அது பண்ணும்போது என்ன ஆகுது அதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரியே நானும் ஒரு பேஸ்ட் வாங்கியிருக்கேன். அதுலேயும் சால்ட் கண்டென்ட் இருக்கிற மாதிரி தான் நம்ம பேஸ்ட் வாங்கியிருக்கோம். இதை ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா அப்ளை பண்ணுறேன். அந்த வீடியோவில் காமிச்சிருப்பாங்க, நானும் இந்த பேஸ்ட்டில் வந்து அந்த பேக்கிங் சோடாவை நம்ம போட்டாச்சு. அடுத்தது லெமனை வச்சு தேய்ப்பாங்க. நானும் என்ன பண்ணுறேன், லெமனை வந்து இதில் புளிகிறேன். புளிஞ்சிட்டு இதை வந்து அப்படியே இந்த லெமனை வச்சே நம்ம புளிஞ்சியே இதில் அப்ளை பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுக்கப்புறமா ப்ரஷ்ஷை வச்சு நானும் தேய்க்கிறேன். அடுத்தது இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துகிட்டு ரப் பண்ணுவாங்க, நம்மளும் ரப் பண்ணுவோம். இப்போ அடுத்து தண்ணியை ஊற்றி அதை வாஷ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம அந்த வீடியோவில் காமிச்ச மாதிரி டூத்பேஸ்ட்டை வச்சு நம்ம அப்ளை பண்ணி தொடச்சி கழுவி எடுத்தாச்சு. இப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, டச் பண்ணி ஃபீல் பண்ணுறதுக்கு ஆக்சுவலி நல்லாவே ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, உள்ளே இருக்கிற விஷயம்லாம் வெளியில் தெரியுது. அதாவது உள்ளே இருக்கிற அந்த கிராக்கு, உள்ளே இருக்கிற அந்த சொரசொரப்பு எல்லாமே நமக்கு இங்கே வெளியில் தெரியுது. பட் எல்லோ வந்து நமக்கு பெருசாக சேஞ்ச் ஆன ஒரு ஃபீல் வந்து இல்லை. இப்போ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுற இந்த ரப்பிங் பாலிஷை வச்சு நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நம்மக்கிட்ட ஒரு ரப்பிங் வீல் இருக்குது, அந்த பேஸ்ட்டுமே இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், இதில் அப்ளை பண்ணி ரப் வீலை நம்ம ஓட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வீடியோவில் பார்த்த மாதிரி டூத்பேஸ்ட்டை வச்சியும் நம்ம பண்ணிட்டோம். இண்டஸ்ட்ரியில் சஜஸ்ட் பண்ணுற மாதிரி நம்ம ரப்பிங் பாலிஷ் பண்ணியும் நம்ம பார்த்தாச்சு. இப்போ நம்ம காரோட ஹெட்லைட்டோட ஏஜே பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 12 இயர்ஸ் ஆயிருக்கு. இப்போ இந்த இந்த ஃபினிஷ் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, இது ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஸ்மூத்தாக வந்து மாறி இருக்கு. மேலே இருக்கிற அழுக்கு மட்டும் நல்லாவே வந்து எடுத்துருச்சு. பட் இங்கே உள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன அழுக்கு, அது போக ஹீட்டுனால என்ன ஆயிருக்குன்னா, இந்த கிளாஸ் வந்து நல்லாவே கிராக் ஆகிருக்கு. அதே மாதிரி அந்த எல்லோவுமே வந்து நமக்கு பெருசாக இங்கே சேஞ்ச் ஆகலை, ரைட்? அப்போ இந்த ஹேக் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேபி உங்களோட காரு ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஓல்டாக இருக்கும் அப்படின்னா இந்த பேஸ்ட் கான்செப்ட் வந்து மேபி கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது வந்து நல்லாவே வந்து அழுக்க வந்து உங்களுக்கு வெளியில் எடுக்கும். பட் இந்த கிராக்கு, இந்த எல்லோ அப்படிங்கிற விஷயத்த வந்து எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. அப்புறம் இப்போது இந்த ஹெட்லைட் வந்து இப்போ நம்ம நிறைய விஷயம் ட்ரை பண்ணோம். இப்போ நம்ம யூடியூப்பில் பார்த்த விஷயங்கள், இந்த பேஸ்ட்டை வச்சு பண்ணுறது, ரப்பிங்லாம் ஓட்டி பார்த்தோம். பட் எனக்கு தெரிஞ்சு இன்னும் அந்த எல்லோ வந்து போகலை. பட் டச் பண்ணால் அந்த ஃபீல் மட்டும் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு, சரியா? இப்போ ஃபஸ்ட்டு இந்த எதனால் இப்படி எல்லோ ஆகுது, அதுவும் நான் கொஞ்சம் கிராக்ஸ் வந்து நான் பார்க்குறேன், அது எதனால் ஆகுதுன்னு சொல்லுங்கள். ப்ரோ, இது கம்பெனியில் மேனுஃபேக்சர் ஓஎம் மேனுஃபேக்சர்ஸில் வந்து 55 வாட்ஸு தான் வந்து எல்லா மேனுஃபேக்சர்ஸுமே வந்து கொடுக்குற லைட்டோடைய ஹாலஜனோட
வோல்டேஜ். ஆனால் நம்ம இதை அப்கிரேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஹாலஜனில் வந்து 100/90 130 வாட்ஸு எல்இடி லைட்ஸும் சில பேர் போடுறாங்க. ப்ரோ நீங்கள் எல்இடி லைட்ஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்களா? ஆமாம், இப்போ நான் வந்து என்னோட ஹெட்லைட்டில் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் பண்ணி எல்இடி தான் எல்இடி போட்டிருக்கீங்க. இது என்ன ஆகுது அப்படின்னா, காலப்போக்கத்தில் ஒரு 3 இயர்ஸுக்கு அப்புறம் நம்ம கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது இந்த 55 வாட்ஸ் கொடுக்குற வோல்டேஜோட நம்ம ஹீட்டோட அதிகமான ஹீட்ஸ் நம்ம பல்பு மூலயமா கிளாஸஸுக்கு நம்ம கொடுக்கறதுனால கிளாஸ் வந்து அதோட தன்மையை ஃபஸ்ட்டு இழந்துருது. ஓகே, ரெண்டாவது வந்து அது மைன்யூட் கிராக்ஸ் ஆகுது. கிராக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு டஸ்ட்டு காம்பனண்ட்டு மேலே கம்ப்ளீட்டாக வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது ஹீட் ஆகும்போது அது மேலே அப்ளை ஆகுது. ஃபஸ்ட்டு அதில் சொரசொரப்பாகிடுது ப்ரோ. ஓகே, செகண்ட் வந்து நீங்கள் என்ன தான் அது மேலே வந்து நீங்கள் பஃபிங் போட்டு க்ளீன் பண்ணாலோ, நீங்கள் செகண்ட் வந்து நீங்கள் பேஸ்ட்டு போட்டாலோ அந்த நேரத்துக்கு அந்த கிளாரிட்டி கிடைக்குமே தவிர உங்களுக்கு இதுக்கான சொல்யூஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் கிடைக்கும் ப்ரோ. ஓகே, இப்போது நம்ம காருக்கு கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணி தான் ஆகணுங்கிற சூழ்நிலை தான் நீங்கள் சொல்லும் போதே நானும் பார்க்குறேன். பட் இப்போ இன்கேஸ் ஒரு 2-3 இயர்ஸ் இருக்கிற ஒரு காராக இருக்கலாம், பட் அதில் இந்த மாதிரி நம்ம பாலிஷோ இந்த மாதிரி பேஸ்டோ அப்ளை பண்ணனா ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இது எப்படி அப்படின்னா, ரெகுலர் ப்ராசஸாக சில கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, லைட்டாக ஃபேட் அவுட் ஆகும்போதோ இல்லை ஹெட்லைட்ஸ் மேலே வந்து டச் பண்ணும்போது அந்த ஃபீல்னஸ் வந்து டெஃபினட்டாக அவங்க உணருவாங்க. உணரும்போது அந்த டைமில் போய் நம்ம ப்ரிகாஷன்ஸாக வந்து அதை நம்ம பஃப் பண்ணோம் அப்படின்னா ஃபர்தராக டஸ்ட்டு காம்போனன்ட்ஸ் வந்து அது மேலே அப்ளை ஆகாமல் நம்ம அப்பயே கிளியர் பண்ணும்போது அந்த இடத்துல ஸ்மூத் நம்ம கொடுத்துட்றோம். கொடுக்கும்போது அது திருப்பி ஹீட் ஆகி டஸ்ட்டு காம்போனன்ட் அது மேலே கம்ப்ளீட்டாக பட்டுகிட்டே இருக்கும்போது, நம்ம ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹெட்லோட லைஃப் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு 3-4 இயர்ஸ் காருக்கு நம்ம எப்படி வந்து ப்ரோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு ரப்பிங் பாலிஷ் போடுறோம், வண்டி ஷோரூம்ஸ்லேருந்து எடுக்கும்போது பல பல பலன் இருக்குது. நம்மக்கிட்ட வரும்போது நம்மளோட சால்ட் வாட்டர் வாஷ் அண்ட் நம்ம சன்லைட்டில் நிற்கிறது, நம்ம ஓப்பன் போர்ட்டுக்கோ க்ளோஸ்டு போர்ட்டுக்கோ இது மாதிரி நிறைய விதமாக நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். ஹெட்லைட்ஸும் அதே மாதிரி தான். ஹெட்லைட்ஸு பர்டிகுலராக சன்லைட்டில் மட்டும் நம்ம நிறுத்த போகிறதில்ல. மேக்ஸிமம் நைட் டிரைவ் போகும்போது ஒரு 8 hours 6 hours சொல்லி நம்ம ட்ராவலிங் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணும்போது ஹெட்லைட்ஸு தான் நம்ம பேசிஸ் பண்ணி ஹைவேல நம்ம ட்ரைவ் பண்ணுறோம். விஷன் கம்மியாக இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம வாட்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறோம் ப்ரோ. அப்படி பண்ணும்போது 100% ஹெட்லைட்டோட லைஃப் வந்து கண்டிப்பாக ஸ்பாயில் ஆகும். நான் சொல்கிற இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மூலமா எவ்ரி 3 மந்த்ஸோ இல்லை எவ்ரி 1 இயரோ பஃபிங் ஹெட்லைட் பஃபிங் பண்ணுறது மூலயமா ஹெட்லைட்டோட லைஃப் டைமை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்மளோட ப்ரோ சொன்ன மாதிரி, சுவாமிநாதன் சொன்ன மாதிரி, அந்த ஹெட்லைட்டை நம்ம என்ன தான் ரெடி பண்ணாலும் நம்மளோட காருக்கு கிட்டத்தட்ட 12 இயர்ஸ் ஆனதுனால அது நல்லாவே கிராக் விட்டுருச்சு. அதுவும் நம்ம ஹெட்லைட்டை அப்கிரேட் பண்ணதுனால அந்த ஹீட்டுக்கு அந்த கிராக்ஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. அப்போ நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஒரு ஹெட்லைட் மட்டும் சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னா பண்ண முடியும். நீங்கள் பேராக தான் வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இப்போ நம்ம எங்கே வாங்கியிருக்கோம் அப்படின்னா, ஹுண்டாயோட ஜென்யூன் பார்ட்ஸில் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இங்கே பார்க்கலாம், டைரெக்டாக ஹுண்டாயோட ஸ்பேர்ஸில் போய் நம்ம வாங்கினது தான் வந்து இது. இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே போட்டிருக்கிற எம்ஆர்பி வந்து 3,330 ருபீஸ் வந்து உங்களுக்கு போட்டிருக்காங்க. ஸோ உள்ளே வந்து நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, இந்த ஹெட்லைட்டை வெளியில் எடுத்துருக்குறோம். பார்க்குறதுக்கே நல்லா பல 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 பலன்னு இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த விசிபிலிட்டி அப்படிங்கிறது நான் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா என் வண்டியில் ஒரு ஹாஃபில் பார்த்தீங்கன்னா சுத்தமாக நமக்கு விசிபிலிட்டியே இருக்காது. பட் இப்போ இதை மாற்றினதுக்கப்புறமா கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த பழைய ஹெட்லைட்டை கலட்டிட்டு இதை வந்து நம்ம மாட்டலாம். இதை மாட்ட போகிறதும் சுவாமிநாதன் தான் நமக்கு இப்போ சேஞ்ச் பண்ணி கொடுக்க போகிறாரு. புது ப்ராடக்டில் இப்படி பேப்பரை கிளிக்கிறதுல எவ்வளோ ஒரு சுகம் இருக்குது. உங்களுக்கு பிடிக்குமா இல்லையா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இப்படி இதை மேலே ஒட்டி வச்சே தயவு செஞ்சு ஹெட்லைட்டை வந்து யூஸ் பண்ணாதீங்க. அது ஹீட்டுக்கு அப்படியே மேலே அந்த ஷீட் வந்து ஒட்டிக்கும். சரியா? ரைட். இப்போ வந்து நம்ம ஹெட்லைட்டை வந்து சேஞ்ச் பண்ணியாச்சு. அப்போ இந்த வீடியோவோட ஒரு அவுட்கம் அப்படின்னா நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னா, இன்கேஸ் உங்களோட காரோட ஏஜ் வந்து ஒரு 3 இயர்ஸ் இருக்குது, ஒரு 4 இயர்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஹெட்லைட்டை க்ளீனிங் வீடியோவை பார்த்து பண்ணுறதில் ஒரு மீனிங் இருக்குது. மிச்சப்படி இப்போ என்னோடய கார் மாதிரி ஸ்டேஜில் இருக்கிற காரில் அதை ட்ரை பண்ணி உங்கள் நேரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக ஹெட்லைட்டோட அந்த டூமை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சேஃப்டிக்கு கண்டிப்பாக நம்ம ஹெட்லைட் அப்படிங்கிறது நைட் டிரைவுக்கு ரொம்பவே முக்கியமான விஷயம். நானே ரொம்ப நாளாக ஒரு சைடில் விசிபிலிட்டி இல்லாமலே நம்ம வந்து ஓட்டிகிட்டு இருந்தோம். இப்போ சேஞ்ச் பண்ணியே ஆகணும்னு சொல்லி இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மீண்டும் அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.